கோவில்களை திறக்க கோரி தமிழக அரசை கண்டித்து இந்து முன்னணி இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற ஆச்சிறுபாக்கம் ஆட்டீஸ்வரர் திருக்கோவில் முன்பு தமிழக அரசு கோவில்களை திறக்க கோரி இந்து முன்னணி இயக்கத்தினர் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் ரா பாலசுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். மாவட்ட துணைத் தலைவர் சின்னக்கவி ஸ்ரீராமஜெயம் முன்னிலை வகித்தார். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் கங்காதரன், சதீஷ்குமார் விநாயகம், அருள், தீனதயாளன், பிரகாஷ், விக்னேஷ், ஏழுமலை, செந்தில், சுவாமிநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் இந்து முன்னணி சார்பாக மதுராந்தகம் அடுத்த ஆட்சீஸ்வரர் கோயிலில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுக்க தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கொரோனா காலகட்டத்தில் டாஸ்மார்க்கை திறந்து நல்ல வருமானத்தை பார்த்துன்னு இருக்கிற தமிழக அரசும் அரசாகப்பட்டது கோவில்களை திறக்கிறதுக்கு ஏன் தயக்கம். இதை கண்டித்து தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இந்த இந்து முன்னணி பேரியகத்தின் தலைமையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உடனடியாக இந்த தமிழக அரசு ஆலயங்களை திறக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை.